ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை வ்ளாக். சீக்கிரமாக எழுந்துக்கணும்னு நினச்சேன், பட் இட்ஸ் நைன் ஜட்டா உச்சா வந்து ஏந்து பொத்தி சோம்பேத்தனமாக இருக்குது. பட் ஸ்டில் ஐ டிசைடட் டு ரெக்கார்ட் திஸ் டே என்டையர்லி அண்ட் கம்பைல் பண்ணி ஒரு ஸ்டோரியாக கொடுக்க முடியும். இன்னைக்கு என்ன பிளான்ஸ்? ஜீரோ பிளான்ஸ். ஆஸ் ஐ ஆம் அன்எம்ப்ளாய்ட் ரைட் நவ். அண்ட் தே ஆல்வேஸ் டெல் ஆர்டிஸ்ட் ஆர்ன்ட் அன்எம்ப்ளாய்ட், பட் I'm not creating anything. And I'll tell you about my vlogs. What's vlog? Why do I create this vlog? And I am post pandra what I'm trying to achieve from this vlog. So for few people, YouTube is their career. They make money out of YouTube, they monetize it. But for me, when I decide to make vlog last year, I have only one thing in my head. So what's YouTube for me? YouTube is my rough notebook. என்னோடய ஒர்க், நான் பண்ணுற கார்பரேட் வீடியோ, ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் மூவிஸ் எல்லாமே வந்து இட்ஸ் லைக் மை கிளாஸ் ஒர்க். ஸோ அதில் நான் ஒழுங்காக இருப்பேன். எனக்கு வந்து ஒரு 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 மீடியம் வேணும். நான் எங்கே வந்து கிறுக்கிறது, கண்டதை எழுதுறது, பொம்மை படம் வரையுது. ஸோ வி ஆல் ஹேட் அ ரஃப் நோட் புக் இன் அவர் ஸ்கூல் டேஸ். ஸோ யூடியூப் இஸ் மை ரஃப் நோட் புக். இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒரு ரஃப் நோட் புக் எடுத்திங்கன்னா அதில் சில நோட்ஸ்லாம் இருக்கும், அழகாக சில ட்ராயிங்ஸ் இருக்கும், பின்னாடி எதனா கிணிக்கி வச்சுருப்போம், ஃப்ளேம்ஸ் போட்டிருப்போம், பொம்மை படம் வரைஞ்சி வச்சுருப்போம், அதுக்கப்புறம் என்னென்ன எழுதி வச்சுருப்போம், கண்டதை கோபத்தில் கிழிச்சு வைப்போம் ஒரு பேஜை. அதுதான் இந்த யூடியூப். ஸோ அக்கார்டிங் டு மீ, மை சேனல் இஸ் அ ரஃப் நோட் புக் ஃபார்ம். இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் அட் ஃபியூ பேஜஸ், இட் வில் பி ஃபன்னி இன் ஃபியூ பேஜஸ், பட் இட்ஸ் ஸ்டில் அ ரஃப் நோட் புக். மூவி பார்த்துருக்கீங்களே? ஸோ ஹி ஹாஸ் தி ஸ்லிங் ரிங். ஐ மேட் தட் ஸ்லிங் ரிங் மை செல்ஃப். ஐ ஹாவ் அ டூ ஸ்லிங் ரிங்ஸ். ஸோ இப்போ ஒன்று பெயிண்ட் அடித்தது, இதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணேன். ஸோ இது போட்டால் இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகி நம்ம வெளில போயிடலாம். பட் ஸ்டில் இட்ஸ் ஃபன் டு டூ சம்திங், டு கிரியேட் சம்திங். So how did I make this sling ring? I'll tell you. இதில் என்ன பண்ணோம் இப்போ? We have this tag. இயர்ஃபோனுக்கு எதனா ஒயர்லாம் வாங்கினீங்கன்னா தருவாங்கல்ல. See? It's done. It looks weird but okay. So how... இதை நான் எப்படியே பண்ணேன், ஹாட் க்ளூ இருக்குல்ல, ஹாட் க்ளூ கன். ஸோ அந்த ஹாட் க்ளூ கன்னில் கொஞ்சமாக நிறைய ஊற்றிட்டு தரையில், ஐ மீன் ஒரு ஷீட்டில் ஊற்றிட்டு அது மாதிரி லேயர் லேயராக போட்டு இவ்வளோ திக்கு வந்துருச்சு. அந்த திக்னஸில் இந்த ரெண்டு ரிங்கை வாங்கி இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு என் கை போகிற அளவுக்கு இதை காவ் பண்ணிட்டேன். ஸோ ஐ யூஸ் ஹீட்டர் டு மெல்ட் இட் அகெயின், ஐ மீன் ஐ யூஸ் லைட்டர் டு மெல்ட் இட் அகெயின். ஸோ இந்த கர்வ் ஷேப்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கோல்ட் பெயிண்ட் அடிச்சுட்டு இங்கே கொஞ்சம் கட் பண்ணிட்டேன், இங்கே கொஞ்சம் கட் பண்ணிட்டேன், மேலே கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். அந்த வோல்ட் ஒழுங்காக மோல்ட் பண்ணாத ஒரு கோல்டு மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி அரைகுறை ஷேப் நான் கொடுத்தேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் இட் டு லுக் லைக் எக்ஸாக்ட் ஸ்லிங் ரிங் ஃப்ரம் டாக்டர் ஸ்ட்ரேன். இது மேலே போட்டிருந்த இந்த டேக் வந்து எனக்கு பிடிக்கல, கையில் வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஐ ஆட் திஸ் இந்த பிளாக் ரோப் இருக்கு. ஸோ இந்த பிளாக் ரோப் இதை சுற்றி கட்டி முடி போட்டுருக்கலாம். ஓகே ரைட் நவ் மை நியூ ஸ்லிங் ரிங். ப்ளீஸ் ப்ரோ, இன்றைக்கி ஃபுல்லாக நான் எதுவுமே பெருசாக பண்ணல, வெட்டி டே தான். பட் இருந்தாலும் I need to manage my time. I need to fix my alarms in my fast track Fitbit. I don't remember its name. Fast track Fitband. Okay.
அதை டைம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ நீட் டு க்ளீன் திஸ் மிரர், என் ரூமில் கபர்டில் இருக்க மிரரை. அது ரொம்ப நாளாக அழுக்காக இருக்குது. Talking about creativity, when you are a creator, when you decide to become a creator as a profession and earn money through creating things, you are an artist basically. People will be against you. Like, நிறைய பீப்புள் வந்து நீ இது பண்ணாத, இட்ஸ் அது வந்து ஒரு லைஃபே கிடையாது, அதில் காசு வராது, அப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய பேர். அண்ட் இதில் க்ரியேட்டிவ் ஃபீல்டில் முக்கியமாக ஃபிலிம் மேக்கிங்கில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. யா லைக் people will be against you, like lot of competitions, உங்களால் எடுத்தோடனே வேறு இடத்துக்கு போயிட முடியாது, ரெகுலர் இன்கம் இருக்காது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், திடீர்னு உங்ககிட்ட நிறைய காசு இருக்கும், திடீர்னு சுத்தமாக காசே இருக்காது. ஈவன் லைக் ஃபார் பாஸ்ட் 3 months ஐ டென்ட் டூ அ ப்ராப்பர் ஜாப், பட் ஐ ஹேட் எனஃப் மனி ஃபார் என்னோட எக்ஸ்பென்சஸ்க்கு இருக்குது. பட் நான் எங்கள் வீட்டிலேருந்து காசு வாங்கலை, பட் என்னோடய எக்ஸ்பென்சஸ்க்கு இருக்குது. பட் இருந்தாலும் என்கிட்ட ஒரு ரெகுலரான ஸ்டெபிலிட்டியான இன்கம் வர்றது இல்லை. பட் ஐ நோ ஃபார் அ ரீசன், லைக் வென் ஐ டிசைட் டு பி எ ஃபில்ம் மேக்கர், இங்கே ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு தான் நான் இதில் வந்திருக்கேன். ஸோ வென் பீப்புள் ட்ரை டு பிரேக் யூ அண்ட் பிரெயின் வாஷ் யூ, இஃப் யூ ஆர் அ குட் ஆர்டிஸ்ட் யூ வாண்ட் லிசன் டு தம். பட் நீங்கள் ரெகுலர் ஜாப் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா யூ ஷுட் நோ அ வே டு மேக் மணி. ஏன் காக்கா கத்திக்கிட்டே இருக்கு? கோ. எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிது, இட்ஸ் எ குட் பேட் ஜாப், பட் இட்ஸ் எ 12 hours ஜாப். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அந்த 12 hours ஜாபுக்கே எனக்கு அவங்க 65K தான் பே பண்ணாங்க. பட் இருந்தாலும் பெர் மந்த், ஸோ சண்டே தவிர மற்ற எல்லா நாளும் ஒர்க் பண்ணோம். இட்ஸ் 7 to 7 ஆர் 8 to 8, 12 hours கம்பல்சரி 12 hours. அந்த ஜாப் போயிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது எனக்கு இருந்த அந்த டிப்ரெஷன் வந்துல இட்ஸ் அ லாட் லாட். நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு பேடாக ஃபீல் பண்ணதே இல்லை. ஈவன் வென் ஐ எம் ப்ரோக் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நெவர் ஃபெல்ட் தட் பேட், லைக் ஐ வாஸ் சேட், ஐ வாஸ் க்ரையிங், இட்ஸ் ஓகே, பட் ஐ நெவர் ஃபெல்ட் பேட் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் அண்ட் டிப்ரெஸ்ட். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஜாப் அண்ட் ஐ டென்ட் க்ரியேட் எனி திங் ஃபார் தட் 45 days. நான் போன அந்த 2 months நான் எதுவுமே க்ரியேட்டே பண்ணல. ஸோ ஐ ஒர்க் தே ஃபார் 45 days அண்ட் ஐ குவிட் த ஜாப். பட் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி உங்கள் ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் வந்து கேர்ஃபுல்லாக எடுங்க. ஸோ டைம் எடுக்கும் டைம் எடுக்கும் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர வேலையெல்லாம் ஃப்ரீயாக பண்ணுறதும், ப்ராப்பராக காசு வாங்காததும், வர வேலை இது எனக்கேற்ற வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறதும் நீங்கள் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ வெரி பேட் திங் டு டூ. யூ ஷுடன்ட் டூ தட். மேக் ஷோர் தட் யூ ஹாவ் அ மினிமம் இன்கம். எந்த ப்ராஜெக்ட் பண்ணணும், மந்த்லி ஒரு 2 projects வச்சு பண்ணுங்கள். இஃப் யூஆர் டிசைனர், ஒரு 2 designs, லைக் இது என்னோடய ரேஞ்ச் கிடையாது, என்னோடய ஸ்டேட்டஸ் கிடையாது, இந்த இந்த அமௌண்ட்டுக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களோட அந்த லெவலுக்கு மணி வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணும், வர வர கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸை பண்ணும். நோ அதர் கோ. திஸ் இஸ் சச்சின் மேஸ் சைனிங் ஆஃப். சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் நெவர் கிவ் அப் ஆன் யுவர் ட்ரீம்ஸ். யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. மூவ் ஃபார்வர்ட்.